சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள்? எட்டு வாசல்கள் இருக்கிறார். இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு கூட்டம் அழைக்கப்படும். தொழுகையின் வாசல் வழியாக யா அப்துல்லா ஹாதா கைர், இது உன்னுடைய வாசல் தொழுகையாளியே என்று சொல்லப்படும். நோன்பாளிக்கு அர்ரையார் என்ற ஒரு வாசல், அதன் வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படும். இப்படி ஷஹீதுகள் அவர்களுக்கு ஒரு வாசல், இப்படி எட்டு வாசல்கள் வழியாகவும் அந்தந்த கூட்டம் எதில் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் அழைக்கப்படுவார். ஆனால் இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒரே ஒரு பெயர் மட்டும் அழைக்கப்படும். தொழுகையின் வாசலிலும் அவர் இருப்பார், நோன்பின் வாசலிலும் அவர் இருப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடிய வாசலிலும் அவர் இருப்பார். இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரே, உன் பெயர் அந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ்.